ஒன் மினிட் ரிவ்யூ ஆஃப் விடுதலை. வெற்றிமாறன் வந்து பார்த்தீங்கன்னா தோக்கவே மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே ஹார்ட்லேருந்து எடுக்கிற படங்களாக இருக்குது. இது அதே தான், அவரோட ஹார்ட்லேருந்து ஒரு பர்பஸ்க்காண்டி எடுக்கப்பட்ட ஒரு படம். படம் பார்த்து வெளில வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய க்வெஸ்சன்ஸ், ஹியூமானிட்டி, போலீஸு, இதெல்லாம் என்னடாது அப்படிங்கிறது திருப்பி ஒரு ஒழுக்கு ஒழுக்கும். சூரியோடைய நடிப்பு ஆச்சரியப்படுத்தும். எப்படா அது இவர் இருக்கிறார் அப்படி நடிக்கிறார் அப்படிங்கிறது வந்து அவருக்கு அப்படியே சுத்தமாக வேறு. அதே மாதிரி பவானிஸ்ரீ அவங்களுடைய நடிப்பும், இளையராஜாவோட இசை, அமைதியிலேயே ஒரு இசை பண்ணியிருக்காரு பிஜிஎம்லாம். அது என்னன்னு போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஒரு 10-15 நிமிஷத்துலேயே அந்த உலகத்துக்குள்ளே போய் ஒரு மாதிரி ஆகி ஒரு வழி ஆகி தான் நீங்கள் வெளில வருவீங்க. அந்தளவுக்கு கட்டி போடுற ஒரு படங்க, 100-க்கு 100 மார்க் கொடுக்குற அளவுக்கான ஒரு தமிழ் சினிமாவோட மகுடத்தில் இன்னொரு அட்டகாசமான வைரம் தான் வந்து இந்த விடுதலை. பாருங்கள், ப்ளீஸ் பாருங்கள். ஒன் மினிட் ரிவ்யூ ஆஃப் விடுதலை. வெற்றிமாறன் வந்து பார்த்திங்கன்னா தோக்கவே மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே ஹார்ட்லேருந்து எடுக்கிற படங்களாக இருக்குது. இது அதே தான், அவரோட ஹார்ட்லேருந்து ஒரு பர்பஸ்க்காண்டி எடுக்கப்பட்ட ஒரு படம். படம் பார்த்து வெளில வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய க்வெஸ்சன்ஸ், ஹியூமானிட்டி, போலீஸு, இதெல்லாம் என்னடாது அப்படிங்கிறது வந்து திருப்பி ஒரு ஒழுக்கு ஒழுக்கும். சூரியோடைய நடிப்பு ஆச்சரியப்படுத்தும். எப்படா அது இவர் இருக்கிறார் அப்படி நடிக்கிறார் அப்படிங்கிற ஒரு அவருக்கு அப்படியே சுத்தமாக வேறு. அதே மாதிரி பவானிஸ்ரீ அவங்களுடைய நடிப்பு, இளையராஜாவோட இசை, அமைதியிலேயே ஒரு இசை பண்ணியிருக்காரு பிஜிஎம்லாம். அது என்னன்னு போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஒரு 10-15 நிமிஷத்துலேயே அந்த உலகத்துக்குள்ளே போய் ஒரு மாதிரி ஆகி ஒரு வழி ஆகி தான் நீங்கள் வெளில வருவீங்க. அந்தளவுக்கு கட்டி போடுற ஒரு படங்க, 100-க்கு 100 மார்க் கொடுக்குற அளவுக்கான ஒரு தமிழ் சினிமாவோட மகுடத்தில் இன்னொரு அட்டகாசமான வைரம் தான் வந்து இந்த விடுதலை. பாருங்கள், ப்ளீஸ் பாருங்கள்.